காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் அரசு பொது மருத்துவமனையின் அவல நிலையை கண்டித்தும் பேரூராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டை கண்டித்தும் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் உரையாற்றி வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எதிராக செயல்படக்கூடிய மக்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். பாண்டிச்சேரி உட்பட 40 அனைத்து அண்ணா வசிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த ஊரில் பேருந்து பஸ் ஸ்டாண்டு அதே போல எதிர்க்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் சத்யா வந்து ஒரு அதிகாரியை போய் பார்த்தார். அதிகாரியை பார்த்த உடனே அந்த அதிகாரி உடனடியாக கட்டளை போடுறாரா, கட்டளை போட்டு கீழே அதிகாரிக்கு சொல்றாரா. ஆனா எந்த ஒரு முறையும் எந்த ஒரு செயலும் நடந்த பாடா இல்லை. இந்த ஆட்சியை பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னா ஒரு படத்துல நம்ம வடிவேலு சொல்லுவார் பாத்தீங்களா, அவங்க முதலாளி பாஸ் ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லுவார், ஏய் நல்லா தொடரா, தண்ணி போட்டு தொடரான்னுவாரு. உடனே நம்ம வடிவேலு தண்ணி போட்டு விட்டு அந்த வேலையை செய்வாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நாம் சொன்ன தண்ணி வேற, நீ போட்ட தண்ணிய வேற அப்படின்னு சொல்ல சிரிப்பாது. அதே போல இந்த ஆட்சியில மேலதிகாரி உறுதுணையாக இருந்தார்கள் அந்த அரசு ஊழியர்கள். போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல சத்துணவு ஊழியர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூட்டுறவு சங்கங்களில வேலை செய்யக்கூடிய சிப்பந்திகள் அதிகாரிகள் இன்னைக்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்ததோ அது போல அண்ணனுடைய எடப்பாடியார் ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்த ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையாலே நிலவில் இந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இன்னைக்கு நம்ம சொன்ன உடனே பாலத்தை திறக்கிறாங்க. எதுக்கு ஒரு ஆளை விட்டு பாருங்க, அந்த ஆஸ்பத்திரியில் ஏதோ 3 டாக்டர் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிறீங்க, பார்க்கணும் அதையும் பார்க்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் போய் அனைவரும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் உடனடியாக அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கேள்விப்பட்டவுடனே வந்து கலந்து கொள்ளுங்கள். விரைவில் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். எப்படி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் சொல்வார்களோ திமுகவை வேலோடும் வேறடி மண்ணோடும் தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் சொல்வார்களோ அந்த வார்த்தையை நிரூபிக்கின்ற வகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பணியை நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இருந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இப்பொழுது கோஷங்கள் எழுப்புவோம். இந்த கோஷங்கள் இன்றைக்கு தரப்பாட முடியாத பாலத்தை திறந்திருக்கிறாங்க. அதே போல இந்த மருத்துவமனையை உடனடியாக செப்பனிட்டு கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய இந்த நிர்வாக சீர்கேட்டை கரையுமா
வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்ப கோஷங்களை எழுப்புவோம். சதி சார், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். மக்கள் நலனை முன்னிறுத்தி, மக்கள் நலனை முன்னிறுத்தி, மக்கள் நலனை முன்னிறுத்தி, மக்கள் நலனை முன்னிறுத்தி, ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம். மக்களுக்கு விடுதலை கிடைக்க போராட்டம், மக்களுக்கு விடுதலை கிடைக்க போராட்டம், மக்களுக்கு விடுதலை கிடைக்க போராட்டம், மக்களுக்கு விடுதலை கிடைக்க போராட்டம். விடியா அரசே, 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 விடியா அரசே. மானங்கெட்ட ஸ்டாலின் அரசே, மானங்கெட்ட ஸ்டாலின் அரசே, மானங்கெட்ட ஸ்டாலின் அரசே, மானங்கெட்ட ஸ்டாலின் அரசே. நிறைவேற்றிடு, நிறைவேற்றிடு, மக்களுக்கு அளித்த, மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிடு, வாக்குறுதிகளை நிறைவேற்றி, வாக்குறுதிகளை நிறைவேற்றிடு, வாக்குறுதிகளை நிறைவேற்றி. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ராஜாபாத் அவ்வளவு தலைமாலும், ராஜாபாத் அவ்வளவு தலைமாலும், சரி செய்யாததை, சரி செய்யாததை, சீர் செய்யாததை, சீர் செய்யாததை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். சரி செய்து, சரி செய்து. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் பொது மருத்துவமனையில் அவநிலையை கண்டித்து முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய பின்னர் உரையாற்றி வந்து நம் நேரலில் பார்த்தோம்.